இப்போ வந்து மிளகாட்டை கலக்காலம் வந்து பிடிங்காச்சு. மிளகாட்டை பிடுங்கி இந்த கொடியெல்லாம் காய வச்சு நிமிச்சு வச்சுருக்கோம். இப்போ இங்கே கொடியெலாம் வந்து உமிச்சு வச்சாச்சு. கொடி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் கட்டணும். கட்டி கொடியை போர் போட்டால் வேலை முடிஞ்சது. கொள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா களை வந்து நிறையா முளைச்சிருச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ களை இருக்குது பாருங்கள். இந்த நிறைய களை இருக்கவே கொஞ்சம் ரொம்பவே மிளகாட்டை பிடிங்கி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இப்படியே கடைசியாக வந்து இப்படியே பிடிங்கி எடுத்துட்டோம். கொடி கட்டி போர் போட்டால் வேலை முடிஞ்சது. அது ஒரு வேலை தான் பாக்கி. கொக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க. கொக்குலாம் ஏதாவது புழு பூச்சி ஏதாவது மேஞ்சிருந்தா அப்படியே பிடிச்சி சாப்பிட்டு பறந்து போயிடுச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் கொஞ்சம் இருக்குது பாருங்க. இங்கே கொஞ்சம் இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் இந்த வரப்பு, அப்புறமேட்டு பின்னாடி தெரிஞ்சு பாருங்க. ஜூம் பண்ணி காமிச்சா தெரியும் அந்த வரப்பில் இருக்க அந்த தேக்கு கன்று எல்லாமே நம்மளது தான். கொடியெலாம் கட்டி போகிறதுக்கு வந்து இப்போ தான் இன்றைக்கி ஆள் வராங்க, டிராக்டர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் சரி காலையிலே வந்து கொள்ளையில் இருக்கோம் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். வெயில் நல்லா சூரியன் நல்லா வருது வெளியே. இந்த தேக்கு மரத்துக்கு நடுவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி செடியெலாம் வருது. பக்க கண்ணெலாம் இங்கே பாருங்கள். இந்தமாரி வந்து நிறையா முளைச்சி வரும் தேக்கு கண்ணுக்கு பக்கத்துலே. இதெல்லாம் வந்து நீங்கள் வெட்டணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே கூட விட்டு வளர்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெரிய மரம் வந்து நம்ம வெட்டி அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பக்க கண்ணெலாம் வந்து ஒரு வளர்ந்து ஒரு பாதி மரமாக நிற்கும். அப்போ வந்து நமக்கு வந்து டபுள் ப்ராஃபிட் மாதிரி. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கண்ணில் இதனுடைய வேர் பாருங்கள். அந்த வேரில் இந்தமாரி வரும், வேரில் இந்தமாரி கிளைகள் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டுடணும். இப்போ உடச்சாச்சு. அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பக்க கிளைகள் மாரி வரும். இது வந்து சின்னதிலே பார்த்து கூட உடச்சிடலாம் நீங்கள். இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்து உடைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்து உடைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.